ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புத யுக்மருக்வர் வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராவம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்சமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிரேணு பரதால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவடி தினாடென்றும் தென்குருஹூரென்றும் அருவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ வே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாதி நாமானமஹம் ப்ரபத்யே. இப்பொழுது திருவாய்மொழியிலே இரண்டாவது பத்து ஆரம்பம், பத்து பத்துகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே திருவாய்மொழி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு பத்து என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் பாசுரங்களை குறிக்கும். ஒவ்வொரு பத்திலையுமே பத்து பதிகங்கள் இருக்கு, ஒவ்வொரு பதிகத்திலையும் பதினோரு பாசுரங்கள் என்பதாக இருக்கு. வாயும் திரைகளும் என்பதாக இரண்டாவது பத்து ஆரம்பம். இப்பொழுது முதல் பத்திலே சொன்ன விஷயம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பத்து, அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பத்து என்று அமையும். இதற்கு சங்கதி என்று சொல்வார்கள். சங்கதி என்னால் முன் சொன்னதுக்கும் அடுத்து சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். சம்பந்தம் இல்லாமல் சீசுக்திகள்லாம் வராது. அசம்பந்த பிரலாபமா ஒரு சம்பந்தம் இல்லாமல் தமத்துக்கு மனசுல தோணுன்னு சொல்லிட்டு போறது அப்படிங்கறதாக இந்த பிரபந்தங்கள்லாம் அமையாது. ஆழ்வார் ஆச்சாரிய சீசுக்திகள்லாம் ரொம்ப அற்புதமான கட்டுக்கோப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால முதல் இதுல சொன்னதுக்கும் முதல் பத்துல சொன்னதுக்கும் இரண்டாவது பத்துல சொன்னதுக்கும் ஒரு சங்கதி, ஒரு சம்பந்தம் உண்டு. அது மாதிரி ரெண்டுலயும் மூணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு பாட்டிலையுமே பரஸ்பர சம்பந்தம் இருக்கும். முதல் பாட்டுக்கும் இரண்டாவது பாட்டுக்கும் ஒவ்வொரு பதிகத்திலுமே பரஸ்பர சம்பந்தம் இருக்கும். முதல்ல உயர்வர உயர்நலம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடு மின் முற்றவும் சொன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம பார்த்துன்னு வரோம். திருவாய்மொழி மொத்தத்துக்கும் என்ன விஷயமோ அந்த விஷயத்தை உபபாதனம் பண்றதாக இந்த பாசுரங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் நயனம் பண்ணி திரவிடோபனிஷத் திரவிடோபனிஷத் சாரம்
தபினோபுருஷ தாத்பரிய ரத்னாவளி ரெண்டு கிரந்தம் பண்ணார். இந்த பாசுரங்களுடைய தாத்பரியத்தை அழகாக சாதிக்கிறார் அந்த கிரந்தங்கள்ல. திருவாமி மொத்தத்திலும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார்னா, பகவானே உபாயம், பகவானே உபேயம். சீமான நாராயணன் இருக்கானே, அவனே ஸ்வசித்தே கரணமிதி வதன் ஏகமர்த்தம் சஹசிரே. ஆயிரத்தில் ஒரே விஷயம், ஒரே விஷயம், பகவான் நாராயணன் அவனை அடைவதற்கு அவனே உபாயமாக நிற்கிறான் அப்படிங்கிறது. தேவஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணமிதி வதன் ஏகமர்த்தம் சஹசிரே சேவ்யத்வாதீன் தசார்த்தன். இது விளக்கறதுக்காக பத்து அர்த்தம், பத்து பத்துல இருக்கு. பகவானே உபேயம், அவனை அடைவதற்கு உபாயமாக இருப்பவனும் பகவான் தான் அப்படிங்கிற அர்த்தத்தை திருவாமையில மொத்தத்துக்கும் சொன்ன சாரமான ஒரு அர்த்தம். நமக்கெல்லாம் இந்த ரெண்டு அவசியம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உபேயம் எது, பலம் எது, லட்சியம் எது, நம்ம கடைசியில எதை அடையணும் அப்படின்னா பகவானை அடையணும்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாச்சு. அப்ப தெரிஞ்சப்பறம் எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானே தான் உபாயம், அவனையே உபாயமாக்கணும். அதான் சரணாகதி. உண்மை அழகருக்கு உண்மையே உபாயமாக்குகிறோம், நீரே தான் இந்த பலன் கொடுக்கணும், எங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்றதுதான் சரணாகதி. அதைத்தான் இந்த திருவாயு மொத்தத்திலையும் சொல்றாதான் வதன் ஏகமர்த்தம் சகசின். அப்போ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதை விளக்குவதற்காக பத்து காரணங்கள் சொல்ற. ஏன் பகவான் தான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருக்கான் நமக்கு அப்படிங்கறத விளக்கிறாராம். சேவியத்வாதீன் தசார்த்தான் பத்து அர்த்தங்கள். சேவாயோக்யா, முதல்ல சேவாயோக்யன், அவனைதான் சேவிக்கணும், சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கறது முதல் பத்துல சொன்னார். அதிபோக்யா, மிகவும் போக்கியமானவன் அப்படிங்கறத இரண்டாவது பத்துல சொல்றார். ஆச்சரியமான திருமணியோடு கூடி இருக்கான் என்பதை மூன்றாவது பத்துல சொல்றார். இப்படி ஒவ்வொரு பத்திரியும் ஒவ்வொரு விஷயம், ஒன்னொன்னும் பகவான் தான் உபாயமும் உபயமும்ங்கிறதுக்கு காரணம். சேவாயோக்யா, பகவான் சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிறபடினால அவன் உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கான். அதிபோக்யா அப்படிங்கிறபடினால அவன் உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கான் இப்படி சொல்லலாம். அதுலயும் சூக்ஷ்மமா பார்க்கணும் அப்படின்னா, பகவான் சேவியன், சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிறபடினாலே அவன் உபாயமா இருக்கான். பகவான் அதி போக்யன், மிகவும் போக்யனாக இருக்கான் அப்படிங்கிறபடினாலே அவன் உபயமாக இருக்கான் அப்படின்னு அழகா சொல்லிருக்கா. அதாவது உயர்வர உயர்நலம் என்ன ஆரம்பிச்சு முதல் பத்திலே சொன்ன விஷயம் சேவியத்துவம், பகவானை சேவிக்க தகுந்தவன்கிறது. இப்ப வாயு திரைகளும் என்று ஆரம்பிச்சு இரண்டாவது பத்திலே சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, அதிபோக்யத்துவம், பகவான் ரொம்பவே போக்யமாக இருக்கான், அனுபவிக்க தகுந்தவனா இருக்கான் அப்படின்னார். இந்த ரெண்டுனாலையும் ஒன்னொன்னு ஒவ்வொரு அர்த்தம் அழகா கிடைக்கிறது. அவன் சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிறபடினாலே அவன் உபாயம் அப்படிங்கறது கிடைக்கிறது. அவன் அனுபவிக்க தகுந்தவன், அதிபோக்யமா இருக்கான் அப்படிங்கிறபடினாலே அவன் உபயம், பலன் அவன் தான், அவனைதான் அனுபவிக்கிறான். அவன் அவங்க அனுபவிக்கிறது தான் பலன் அப்படிங்கறது தெரியுது. ஆக உபாயமும் அவனே, உபயமும் அவனே அப்படிங்கறத இந்த முதல் ரெண்டு பத்துமே சேர்த்து சொல்றது. திருவாய்மொழி மொத்தத்திலையும் சொன்ன அர்த்தத்தை முதல் 200 பாசுரத்துல, அதாவது முதல் 2 பத்திலே பார்க்கலாம். அதுல மொத்தத்தையும் சொன்ன அர்த்தத்தை முதல் 20 பாசுரத்திலே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி அனுபவிச்சோம். அதே மாதிரி இங்கே நம்ம அனுபவிக்க முடியும். ஆக முதல் பத்திலே சேவாயோக்கியத்துவம் அப்படிங்கறத சொல்லிட்டு, இரண்டாவது பத்திலே அதிபோக்யத்துவம், பகவான் மிகவும் போக்யமாக இருக்கான். இங்க சாட்சா சுவாமி அழகா சாதிக்கிறார். இப்படி முதல்லையும் ரெண்டையும் வச்சு பார்த்தா இது மந்திரரத்னம் மாதிரி இருக்குங்கிற. மந்திரரத்னம்னா துவயமந்திரம். துவயமந்திரத்துல முதல்ல என்ன சொன்னார்னா, சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்னு முதல்ல பகவானே உபாயம்னு சொன்னார். அடுத்தது இல்ல, துவயமந்திரத்துல இரண்டாவது பாகத்துல என்ன சொன்னார்னா, அவன் தான் பலன், அவனுக்கு கைங்கரியம் செய்யறதுதான் பலன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் இங்கேயும் முதல் பத்தல் உபாயம் அப்படின்னா, ரெண்டாவது பத்தல் அதிபோக்யன் அப்படின்னு பலத்தை சொல்றார். சேவியன்னு சொல்லி உபாயம் சொன்ன, போக்யன்னு சொல்லி பலத்தை சொன்ன. அதனால துவயமந்திரம் மாதிரி அழகா அமைஞ்சிருக்கு இந்த திருவாய்மொழி அப்படிங்கறதையும் சாதிக்கிறேன்.
இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, அங்கங்க பல இடத்துல இவர் அழகா சாதிக்கிறார். பரத்வாத்யைரித்தம் பரிசரண சத்தோ குணகணைஹி பிரபும் சேவா யோக்கியம் பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம் தமேவ ஸ்வாத்யர்த்த பிரியமகச போக்தும் வ்யவசிதம் வரேண்யத்வம் தஸ்ய பிரதம வரணீயம் பிரசயதி. முதல் பத்துல சொன்ன விஷயம் சேவாயோக்கியன், அவனை சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கறதுக்கு பத்து காரணங்கள் சொன்னார். பரத்வாத்யைஹி உயர்வர உயர்ந்தவன் அப்படிங்கறதுல அந்த திருவாய்மொழியிலே எம்பெருமான் உயர்வர உயர்ந்தவன் ஆனபடியினாலே அவன் சேவிக்க தகுந்தவன் அப்படின்னார். இரண்டாவது வீடுவின் முற்றம் என்று ஆரம்பித்து அவன் பதிக்க தகுந்தவன், பஜனை செய்ய தகுந்தவன், சரணாயதி பண்ண தகுந்தவன் என்பதை சொன்னார். மூன்றாவது பத்துரை அடியவர் கெழுவன் என்று ஆரம்பித்து அவன் அடியவர்களுக்கு எளியவன், மிகவும் சுலபனானவன் என்று சொன்னார். நான்காவது பதிகத்திலே சொல்லும் போது அவன் அபராதங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ளக்கூடியவன் என்று சொன்னார். ஐந்தாவதிலே சொல்லும் போது அவன் தன்னை தாழ விட்டுக் கொண்டு நம்மோடு கலந்து பழகும் சுபாவம் உள்ளவன் என்பதை சாதித்தார். ஆறாவது பரிவதில் சொல்லும் போது நாம் எதை சமர்ப்பித்தாலும் அதை ஆதரவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று சொன்னார். அடுத்து ஏழாவதிலே அவனை ஆசிரியக்கும் போது அதுவே பரம போக்கியமாக இருக்கும் என்பதை அருளி செய்தார். எட்டாவதிலே அவனுடைய நேர்மையை அருளி செய்தார். ஒன்பதாவதிலே அவன் தனது போகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடியார்களுக்கு அற்புதமாக அமைத்துக் கொடுப்பவன் என்று சொன்னார். பத்தாவதிலே ஒரு காரணமும் இல்லாமல் பக்தர்களுக்கு கருணை காட்டக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத சொன்னார். ஆக இதனால இத்தனை சொன்னபடினால என்ன ஆச்சு கேட்டா அவன் சேவியர், நிர்விசேஷமா கருணை பண்றான், அதனால அவன் சேவிக்க தகுந்தவன், எல்லாரோடையும் கலந்து இருக்கான், அதனாலே அவன் சேவிக்க தகுந்தவன். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா கூட அவன் சேவிக்கணுமான்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது பரத்துவம் சொன்னார், உயர்வார் உயர்நிலத்துல ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னா ஆம், அப்படியானா அவன் சேவிக்க தகுந்தவன். ஏன்னா நமக்கு சமமா இருக்கிறா நம்ம சேவிக்க முடியாது, நம்மள காட்டுல கொஞ்சம் பெரியவரா இருந்தாலும் சேவிக்கிறதுக்கு யோசிப்பா, இவரே நம்மள காட்டுல கொஞ்சம் தானே பெரியவார் அப்படின்வா. ஆனால் அப்படி இல்ல, தேவாதி தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்துவத்தை பல விதத்திலே அந்த உயர்வோர உயர்ந்தத்திலே சொன்னபடினாலே அவன் சேவிக்க தகுந்தவன் என்றாச்சு. அதே சமயம் சுலபனாக இருக்கான், ரிஜுவாக இருக்கான், நேர்மையாக இருக்கான், இப்படி எல்லாம் ஒன்னு ஒன்னு சொல்லும் போது ஒன்னு ஒன்னாலையும் அவன் சேவிக்க தகுந்தவன், சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு அவனுடைய சேவியத்துவம் அப்படிங்கிற குணம் சொன்னதாச்சு. அக பிரபும் சேவா யோக்கியம் பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம் அப்படி, வரதராஜ பெருமான் தான் சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கறது முதல் சதகத்திலே முதல் பத்திலே சொல்லிவிட்டு அடுத்த பத்திலே தமேவ ஸ்வாத்யர்த்த பிரியம், அவன் ரொம்ப ரொம்ப பிரியமானவன், சொல்ல முடியாத அளவு பிரியமானவன், மிகவும் பரம போக்கியமானவன் அப்படிங்கறத இந்த இரண்டாவது பத்திலே சொல்ல போறார். இப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அழகான சுவாமி தேசியனுடைய ஒரு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. ஆனா இரண்டாவது பத்தினுடைய விஷயம் என்ன கேட்டா அதிபோக்யத்துவம் அப்படிங்கிறது, பரம போக்கியனாக அனுபவிக்க தகுந்தவனாக எம்பெருமான் இருக்கான். இது உபயோகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குணம், அந்த குணத்தை அழகாக சொல்லுகிறார் இந்த இடத்துல. மூன்றாவது பத்துல என்ன பண்ண போறார் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் தேவையான இன்னொரு விஷயம் சொல்ல போற. அதாவது முதல் பத்துல அவன் சேவிக்க தகுந்தவன் அதனால உபாயம்னு சொன்னார், இரண்டாவது பத்துல அவன் பரம போக்கியமானவன் அதனால பலமாக இருக்கான், உபயமாக இருக்கான், மூன்றாவதுல என்ன கேட்டா அப்படி உபாயமாக இருக்கிறதும் உபயமாக இருக்கிறதும் ரெண்டுமே பகவான் திவ்ய மங்கள விக்கிரகத்தோட இருக்கும்போது. சாதாரண தனு விசிஷ்டஸ்ய கணயன் திருதீய விஸ்வேஷம் சுப சுபத ரூபம் கதயதி. இந்த துவயம் இருக்க ரெண்டு உபாயத்வம் உபயத்வம் ரெண்டும் சாதாரண பகவானுக்கே இருக்கக்கூடிய திருமேனியோடு கூட அவன் சேவிக்க தகுந்தவன், அந்த திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய பகவான் அனுபவிக்க தகுந்தவன் அப்படின்னு அந்த திருமேனியுடைய பெருமையை சொல்றதுக்காக மூன்றாவது பத்து வரிகள். இப்படி ஒன்னு ஒண்ணுக்குமே அழகான ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்கும், இந்த தொடர்போடு கூட அனுபவிச்சால் அது ஆனந்தமாக இருக்கும்.
இப்படியாக துவய மந்திரத்தினுடைய அர்த்தமாகவும் சகல உபனிஷத்துடைய சாரமாகவும் அதே சமயம் அதை ஆழ்வார் சொல்லும் போது ஒவ்வொரு குணங்களையும் சொல்லி 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 அதனாலே அவன் சேவிக்க தகுந்தவன், இதனாலே அவன் போக்கியமாக இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு பாசத்திலும் சொல்லும் போது நமக்கு தெரியுது. அதை சாரமாக சுவாமி தேசியன் எடுத்து காண்பிக்கும் போது நமக்கு புரியுது. ஆழ்வார் அதை ரசமாக சொல்லுகிறார், தேசியன் அதை சாரமாக சொல்லுகிறார். அதான் விஷயம், ரெண்டும் வேண்டியிருக்கு, ரசமாக சொல்றதும் வேண்டியிருக்கு. ஆழ்வார் வந்து வெறும் உபதேசம் பண்ணல, வெறும் உபதேசத்தோட மாத்திரம் நிறுத்தல. பரத்வம் அப்படின்னு சொன்னா எம்பெருமாள் தான் எல்லாரை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவன், இதை தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவன் இப்படியே சொல்லிட்டு இல்ல. அழக உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதி நல மருளினன் எவனவன், துயரர் சுடரடி தொழுதெரு என் மனனே அப்படின்னு மனசை கமைச்சு உயர்வர உயர்நலம் உடையவன் இருக்கானே அவனுடைய துயரர் சுடரிக்களை நீ தொழுது எழு அப்படின்னு அழகாக மனசை பார்த்து சொல்ற மாதிரி, இன்னும் நாயிகா பாவத்தில சொல்ற மாதிரி நீ எத்தனையோ பாவங்கள்ல ஆழ்வார் இந்த அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப ரசமாக சாதிக்கிறார். அதே சமயம் அந்த ரசத்திலே ஈடுபட்டு சாரத்தை விட்டுடக்கூடாது. ஆனால் சுவாமி தேசியன் அதனுடைய சாரத்தை எடுத்து சாதிக்கிறார். இப்ப நமக்கு ரெண்டும் வேணும், ரசமும் வேணும் சாரமும் வேணும். ஆழ்வார் ரசிக்கிற அனுபவத்து ஆழ்வார் அனுபவ கிரமத்திலே நாம் அப்படியே ரசிச்சென்று இருந்து அதுல இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்கள் இருக்கோ இல்லையோ அதை நம்ம விட்டுடக்கூடாது, அதையும் வேணும். அதனால்தான் நம்ம காலக்ஷேபத்துல இப்போ தாற்பரிய ரத்னாவளியில இருக்கக்கூடிய அந்த சாரத்தையும், ஏன்னா இதெல்லாம் இப்போ சேவியத்துவம் போக்கியத்துவம் இந்த மாதிரி எந்தெந்த குணத்தை சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் அந்த துறைமையில் ஒழிஞ்சின் இருக்கு, அதெல்லாம் எடுத்து காமிக்கிறார் சுவாமி தேசிகன். அது காரியகாரண பாவத்தோடு காமிக்கிறார். அதனாலதான் இந்த பத்துல இது இருக்கிறபடினால்தான் மொத்தமா இந்த அர்த்தம் தெரியுது அப்படின்னு அழகா காமிக்கிறார். ஆக இந்த ரசத்தையும் சாரத்தையும் நம்ம அனுபவிப்பதாக இந்த காலக்ஷேபத்துல இப்பொழுது நாம் இந்த இரண்டாவது பத்து ஆரம்பம் ஆச்சாரிய அனுபவத்தாலேத்துவம். வாயும் திரையுகளும் காணல் மடனாய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் நீ தூரையம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சங்கோல் பட்டாயே. இந்த வாயும் திரையுகளும் ஆரம்பிச்சு இந்த பதிகத்திலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பேசுகிறார். எம்பெருமானை பிரிந்து எம்பெருமானை கலந்து பிரிந்தால் ஒரு விராட்டி என்பதாக பிள்ளான் ஆச்சரியமாக சாதிக்கிறார். பகவத் சம்ஸ்லேஷ விசேஷைக சுகதுக்கையாய் தத் விஸ்லேஷத்தாலே அத்தியந்தம் அவசன்னையாய் இருந்தால் ஒரு விராட்டி சுதிஷ்டி கோச்சரமான ஒரு விராட்டி ஒருத்தர் பகவானோட சேர்ந்து இருக்கிறதே எப்பவும் சந்தோஷம், பகவான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே துக்கம். இதை காட்டுல துக்கம் எதுவும் கிடையாது, அதை காட்டுல பகவானோட சேர்ந்து இருக்கிறதை காட்டும் சுகம் எதுவும் கிடையாது, பகவான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறத காட்டிலும் துக்கம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நாயிகா ஒருத்தி பகவானை பிரிந்து இருந்தால்னா அப்ப அவள் தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லுகிறாள். பக்கத்தில் இருக்கிற பட்சிகளையும் இன்னும் சில அசேத வஸ்துக்களையும் பார்த்து பேசக்கூடிய பாசுரமாக இங்க இருக்கு வாயும் தெரிவுகளும் அப்படிங்கிறது. அப்போ திடீர்னு ஆழ்வாரியே அங்க மாறிட்டார். ஒரு கேள்வி வரும், சாஸ்திர ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். மரப்பற என்னுள்ளே மண்ணினான் என்னும்படி பகவத் அனுபவம் நடவான் நிற்க செய்தேயும் இப்போது இவர் எம்பெருமானை பிரிந்தவர் போல பேச்சை பேசுவானேன். இப்ப செத்த முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, மறப்பும் ஞானமும் யானொன்றிழந்திட மறக்கும் என்று செந்தாமரை கண்ணுடும் மரப்பறை என் உள்ளே மன்னினான். பகவானே என்னுடைய மனசுக்குள்ள வந்து கலந்து இருக்கான், என்னால மறக்க முடியுமா அப்படின்னா, மறக்கிறதுனா என்ன எனக்கு தெரியாது, நினைக்கிறதுனா என்ன எனக்கு தெரியாது, ஆனா பகவான் தான் என்னை மறக்க விட்டாதபடி, இவனை வெறும் விட்டா இவன் மறந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக மறக்க விட்டாதபடி என் மனசுக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக தங்கி நிற்கிறான் பகவான் அப்படின்னு அவனுடைய ஒரு சகஜ காருண்யம், அந்த கருணையோடு கூட பகவான் இங்க வந்து தங்கியிருக்கான் அப்படிங்கிற வைபவத்தை சொன்ன சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும் போது பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நாயகனுடைய பாட்டா சொன்னார்னா எப்படி பொருந்தும், பொருந்தலையே பெருமாள் உள்ளேயே இருக்காரு அப்படின்னா, அதுக்கு அழகா சொல்ற பிள்ளானுடைய வார்த்தை இருக்கு, சமாதானம் இருக்கு. வாஸ்தவம் தான் பெருமாள் அப்படி அப்படி வந்திருக்க, தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து, திருவுள்ளத்தினாலே பகவான் எப்படின்னா அனுபவிச்ச
நேரத்து சௌந்தர்ய கல்யாண குண பரிபூர்ணனா இருந்த எம்பெருமானை பிரத்யட்சித்தால் போலே எம்பெருமான நேர பார்த்தா எப்படியோ அதே மாதிரி தன்னுடைய மனசான பாக்கிறார், நேர கண்களால் பார்த்து அனுபவிக்கிற மாதிரி ஆழ்வார் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே தன்னுடைய மனசினாலே எம்பெருமானை அனுபவித்தார் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா அதோட போறலையா ஆழ்வாருக்கு, நேரையும் பார்க்கணும் பக்கத்திலேயும் எம்பெருமான் கூட இருக்கணும். இதெல்லாம் மனசா தோழினை ஆனே சுடர்முடி மேல இருக்கான், தோழினை மேல இருக்கான், என் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னதெல்லாம் மானசமா இருக்கு, மனசால நினைக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் நேரையே வந்து நிக்கணும் பெருமாள், நேரையே வந்து நிக்கச்சு அவன் திருவடிகளுக்கு வேணும், அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் இப்படிலாம் ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்கல. அதாவது மானச சம்ஸ்லேஷம், மானசமா பகவான சேர்ந்து இருந்தா கூட பாஷ்ய சம்ஸ்லேஷம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அது கிடைக்காதபடினாலே ஆழ்வாருக்கு கஷ்டம் வந்துருக்கும், பெரிய கஷ்டம். என்ன பெரிய கஷ்டம்னா, இவர கஷ்டம் எந்த அளவு ஆச்சுன்னு கேட்டா, பகவான நேர பார்க்க முடியலையே, பகவானோட நேர இருந்து பக்கத்துல அவனை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையோ. அந்த கஷ்டம் எந்த அளவு போச்சு அப்படின்னா, இவர் மனசுனாலே சந்தோஷமா இருந்தாரோ இல்லையோ அதையும் சேர்த்து அடிச்சுன்னு போயிருக்கு. இப்ப இந்த கஷ்டம் அந்த மனச சந்தோஷமும் போயிருக்கு. போன பதியத்துல பார்க்கும்போது பகவான் மானச சந்தோஷத்துல ஆழ்வா ஆச்சரியமா இருந்தார் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனால் திடீர்னு மனசுல அப்படி பட்ட பெருமான் என் மனசுல தான் இருக்கார், நேரம் வரலையே அப்படின்னு அதை நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த மானச சந்தோஷமும் போய் மானசத்துல ஒரு துக்கம் அதிகமா போய் அந்த துக்கத்திலே அவர் பேசுறாராம். இங்க அதுலயும் பக்ஷிகளை கூட்டு, இங்கே ஆழ்வார் சில வார்த்தைகள் தான் சொல்றார், அந்யாபதேசத்தாலே பேசுகிறார் அப்படின்னார். அந்யாபதேசம்னா வேற ஒரு சாக்கினாலே பேசுறார், தன்னுடைய கஷ்டத்தை ஒரு பிராட்டியாக தன்னை பாவித்து கொண்ட அப்படி பேசுகிறார். அதாவது எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிராட்டி ஒருத்தி, அவனுடைய பிரிவினை பொறுக்க முடியாத இருக்கக்கூடிய பிராட்டி ஒருத்தி. ஆனா இப்போ எம்பெருமானுடைய பிரிவை பிரிவோடு இருக்கார். அது ஒரு சமயம் பக்கத்துல தோட்டத்துக்கு போனா அங்கே இருக்கக்கூடிய பட்சிகளை எல்லாம் பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் பார்த்தா, வஸ்துக்களை எல்லாம் பார்த்தா பார்த்தா அதுவும் சோகப்படுற மாதிரி இருக்கு. இவளுக்கு என்ன சோகமோ அந்த சோகமும் அதுகளுக்கும் இருக்கா போல இருக்கு. உடனே அவற்றோட கூட பேசி, நீங்களும் எங்களை போல என்னை போல நீங்களும் சோகத்துல இருக்குங்களே, எம்பெருமானை பிரிந்த வாட்டம் உங்களுக்கும் இருக்கிறதோ அப்படின்னு தான் நோவுபடுகிற மாதிரி அவர்களும் நோவுபடுறதா நினைச்சுண்டு பேசுற பாசுரங்கள் இப்போ. முன்னையும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்தது, அஞ்சிரைய மடனார் ஆங்காடி அத்தாய் நீ நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாய் என்று என கருளை பட்சிகளையெல்லாம் தூது விட்ட போது நீ அதுங்களுடைய கஷ்டத்தையும் பேசினார். ஆனா இப்ப மாதிரி அப்ப கிடையாது, இங்க இன்னும் அதிகம். ஏன்னு கேட்டான்னா, நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பனேதகனும் திருமூர்த்தியேனு எம்பெருமான் பக்கத்துல வந்து நமக்காக நம்மளுடைய ஊர்ல திருங்குடியில இருக்கும் போதும் அவனுடைய சம்ஸ்கிருஷம் கிடைக்கலையே அப்படின்னு கோபம், அதனால வரக்கூடிய துக்கம் அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். அதனால முன்ன என்ன பண்ணாருன்னா, அஞ்சிரிய மடனாராய் சொல்லும் போது பட்சிகளை எல்லாம் தூத்து விட்டார். இப்ப பட்சிகளை தூத்து விடல, பட்சிகளும் கஷ்டப்படுறதான், பக்ஷிகளையும் கஷ்டப்படுறது, அதுங்க கஷ்டத்துல தானும் பங்கு ஏற்றுனு தன் கஷ்டத்தையும் சொல்ற. இங்கே பல வஸ்துக்கள் இவர் பேசுறது, நாரை பக்ஷி, அன்றில் பக்ஷி, கடல், காற்று, மேகம், சந்திரன், இருட்டு, நீர்க்கழி, விளக்கு, இதையெல்லாம் பார்த்து பேசுற. அதெல்லாம் தன்னை போல இருக்குன்னு அதுவா நினைக்கிறார். நாம எப்படி பெருமானை பிரிஞ்சு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் பகவானை பிரிஞ்சு மொத்தமும் கஷ்டப்படுறது, எல்லாம் பகவான் கிட்ட மனசை கொடுத்துருது. இது மொத்தமுமே பகவான் கிட்ட மனசை கொடுத்து பகவானை பிரிஞ்சு அது கஷ்டப்படுறதா நினைச்சுண்டு அது உங்களோட சேர்ந்து இருந்து தானும் தன்னுடைய கஷ்டத்தையும் ஆழ்வார் பேசுற. இவர் கண்ணில் பட்டுள்ள பதார்த்தங்கள் என்னென்ன இருக்கோ வஸ்துக்கள் எல்லாத்தோட கழுத்தையும் கட்டிண்டு நான் பட்டது நீ பட்டதோ அப்படிங்கிற, எனக்கானது உங்களுக்கானதும் ஒருவேளை அப்படின்னு அப்படி சொல்ற. அதாவது சீதா பிராட்டியானவர் என்ன பண்ணார்,
அவர் சீதாபிராட்டியும் பெருமானுமாக அங்கே மந்தாக்கிளி நதி தீரத்திலே சித்திரகூட்டத்திலே இருக்கும் போது பரதன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். பிதாவான தசரத சக்கரவர்த்தி இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார், நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அப்படிங்கறத பரதன் சொல்லும் போது பெருமாள் அழுதாராம். அப்ப அழும்போது தான் மட்டும் தனியாக அழாமல் சீதா பிராட்டியும் கூட்டுக்கொண்டு லக்ஷ்மணனோடையும் லக்ஷ்மணியும் கூட்டிக்கொண்டு எல்லாரோடையும் கூட்டுக்கொண்டு அப்படி அழகாராம். அவர் சீதா பிராட்டி கேட்டாயா, லக்ஷ்மணா கேட்டாயா, உன்னுடைய அப்பா இல்லையா, சீதா பிராட்டி கேட்டாயா, உன்னுடைய மாமனார் இல்லையாம் என்பதாக சொல்லி அவர்களோட சேர்ந்து துக்கத்தை அனுபவிக்கிறார். எப்பவுமே துக்கம் அனுபவிக்கும் போது இன்னொருத்தரோட சேர்ந்து அனுபவிப்பான். அவளுக்கு என்ன துக்கம் அந்த துக்கம் இவளுக்கு இருந்தா ரெண்டு பேருமா சேர்ந்து அனுபவிப்பார். அந்த மாதிரி இந்த பட்சிகளை எல்லாம் பார்த்து அதுங்களுடைய துக்கம் அதுங்க துக்கப்படுறதா நினைச்சுட்டு விட்டாரு. நினைச்சுட்டு இவரும் தானும் சேர்ந்து அனுபவிக்கிற அந்த துக்கத்தை, எனக்கு ஆனது உங்களுக்கும் ஆச்சோம். ஆனா உண்மையில பட்சிகள் எல்லாம் அப்படி உண்டா, பட்சிகள் எல்லாம் போய் பகவான பிரிஞ்ச கட்டம் அப்படிங்கறது நாரைக்கு உண்டா, இல்ல மேகத்துக்கு உண்டா, இல்ல கடலுக்கு உண்டா? ஆழ்வார் இப்படி சொல்றாரு அப்படின்னா ஆழ்வார் தம்முடைய எண்ணத்தினாலே சொல்லுகிறார். அவளுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கும், தன்னை போல எல்லாருமே இருக்கான், தன்னை போல எல்லாருமே பகவான பிரிஞ்சு கஷ்டப்படுறாள் அப்படின்னு தோணும். உண்மையில அதுங்களுக்கு கஷ்டம் இல்லாட்டா கூட அப்படி தோணுமா? ஒரு உதாரணத்துக்கு அழகா ஒரு பாசனம் சொன்னா, கார் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ் துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது. அவர் அழகா சொல்ற, இங்க லோகத்தில் இருக்க ஜனங்கள்லாம் இருக்காளே, பகவான நினைச்சு பொழுது போக்காமல் வேற என்ன நினைச்சு பொழுது போக்குவா இவா? ஏன்னா பொழுது எப்படி போகும், ஏதாவது நினைச்சிட்டு தானே இருக்கணும், பொழுது எப்படி போகும்? பகவானுடைய குலங்களை அனுபவிக்காமல் வேற எந்த ரீதியிலும் அவனுக்கு பொழுது போகும் புரியலையேங்கிற அழுவார். அதான் ஆழ்வாருக்கும் நமக்கும் வித்தியாசம். ஆழ்வாருக்கு புரியவில்லை இந்த விஷயமே, எல்லாருமே பகவான் தான் நினைக்க முடியும் வேற வழி இல்லங்கிற. ஆனா இங்க நமக்கு நினைக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குங்கிறது ஆழ்வாருக்கு தெரியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற மாதிரி, ஸ்ரோதவியாதீனி ராஜேந்திரன் ரிணாம் சந்தி சகசிரசா அபஷ்யதாம் ஆத்மதத்துவம் அப்படிங்கிற, கேட்க வேண்டிய விஷயம் இது, பார்க்க வேண்டிய விஷயம் இது அப்படிங்கிறா. ஆயிரம் விஷயம் இருக்கு பகவான்க்கு, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆயிரம் விஷயம் இருக்கு. இல்ல சத் விஷயம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்னா அப்ப ஒரே விஷயம் தான் இருக்கு, அது பகவான் தான். அவனைதான் பேசணும், அவனைதான் கேட்கணும், அவனைதான் பார்க்கணும். அவன் அப்படி தள்ளிட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, லோகத்துல கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது கேட்டுட்டு அவள் ஆனந்தமா இருக்க மாதிரி இருந்துருப்பா சம்சாரத்திலேயே. அது மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குச்சு. ஆனா ஆழ்வார் இப்படி சொல்ற, என் இணைந்து போக்குவர் இப்போது, இப்படி அவளுக்கு காலக்ஷேபம் நடக்கும். பகவானுடைய குணம் இல்லாம என்னத்தவா பேசுவா, என்னத்த பாடுவா, என்னத்தை எழுதுவா, என்னத்த நினைப்பா அப்படிங்கிற, இது ஆழ்வாருடைய சுபாவம். ரொம்ப நல்லவனா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவனாதான் தெரிவாளாம், தர்மபுத்தருக்கு எல்லாருமே நல்லவனாதான் தெரிஞ்சா, துரியோதனுக்கு எல்லாருமே கெட்டவனாதான் தெரிஞ்சா, திருமணி நம்பிகள் என்னை காட்டும் சிறியவர் யாரும் இல்லை அப்படின்னார் ராமானுஜர் கிட்ட. வேற யாராவது சின்னவாக அனுப்பக்கூடாத, நீங்க வரணுமோ ராமானுஜர் கேட்டார். அப்ப அவருடைய ஆச்சாரியனான திருமண நம்பிகள் அருள் செய்கிறார், அடி என்னை காட்டிலும் சின்னவாள் யாருமே இல்லையேங்கிற, எல்லாரும் தன்னவன் தான் எல்லாரும். அதாவது அவளுடைய சுபாவம் தெரியும், அவ மற்றவாறு எப்படி பாக்குறாங்கிறது தெரியும். மாதிரி ஆழ்வாருடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, தன்னை போல பரம பக்தர்களாக பார்க்கிறார். அது சேதன பதார்த்தம் மாத்திரம் இல்ல, மனுஷன் மாத்திரம் இல்ல, பட்சிகள் பட்சிகள் மாத்திரம் இல்ல, அச்சேத பதார்த்தங்கள் உட்பட எல்லாமே எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. எம்பெருமான பிரிஞ்சா அப்படி பிரிவு தாங்க முடியாமல் எல்லாமே கஷ்டப்படுறது அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். நல்லவா எல்லாரும் நல்லவாதான் நினைப்பா அப்படின்னு அழகா என்ன பண்ணாலும், ஒரு வயசான பாட்டி ஒருத்தி இருந்தா, அவ ஒரு வெள்ளி சொம்பு வச்சுட்டு இருந்தா, அது அந்த இடத்துல வைக்கும்போது யாராவது திருடன் கொண்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த சொம்புல தீர்த்தம் குட்டி வைங்கோ அப்படின்னால, தீர்த்தம் குட்டி வச்சானா, அத தீர்த்தம் குட்டி வைக்காதவங்க சொம்பு வெறும வச்சிருமோனால, ஏன்னு கேட்டா அப்படியான திருடன் எடுக்க மாட்டான், சொம்புல தீர்த்தம் இருந்தா கையிலிருந்து எடுப்பான்,
சுமல தீர்த்தம் இல்லைன்னா கையெழும்ப முடியாது. கையெழும்பாம எப்படி வெள்ளிக்கும் எடுக்கலாம், எடுக்க கூடாது. அதனால திருடன் எடுக்க மாட்டான், ஆனா தீர்த்தம் இல்லாம வச்சிருவோம். நாளாம் பாட்டி திருடன் கூட கையெழும்பிட்டு தான் சும்மெடுப்பான் அப்படின்னு நினைக்கிற அளவு ஒரு ஆச்சாரத்தை ஒரு ஊற்றம் இந்த பாட்டிக்கு இருக்கு. யாரா இருந்தாலுமே கையெழும்பிட்டு தான் வெள்ளிக்கும் எடுப்பா, வெள்ளி இல்லாமல் சாஸ்தாரா தரக்கூடாது. வெள்ளி தங்கங்கள்லாம் சுத்தமா வச்சுக்கணும், அதனால கையெழும்பிட்டு தான் எடுப்பா அப்படின்னு பாட்டி நினைச்சிருக்காள். அவளுடைய ஆச்சாரம் எப்படி மற்ற பேருக்கும் இருக்கும், கல்லனுக்கு கூட திருடனுக்கு கூட இந்த ஆச்சாரம் இருக்கும் நினைச்சிருக்காளாம். அந்த மாதிரி இது உதாரணம். அதே மாதிரி ஆழ்வார் என்ன கேட்டா, எல்லாருமே பகவான் தான் நினைச்சிட்டு இருக்கா, எல்லாருமே பகவான சேவிக்கிறதா பரம ஆனந்தம், எல்லாருமே பகவான பிரிஞ்சு இருக்கிறது பரம வியசனம் துக்கம். எல்லாருக்கும் இல்ல, மனுஷாளுக்கு மாத்திரம் இல்ல, மிருகங்களுக்கும் அப்படிதான், மிருகங்களுக்கு மாத்திரம் இல்ல, பட்சிகளுக்கும் அப்படிதான், பட்சிகளுக்கு மாத்திரம் இல்ல, அச்சேதன வஸ்துக்கும் அப்படிதான், காற்றுக்கும் அப்படிதான், கடலுக்கும் அப்படிதாங்கிற அப்படின்னு தான் நம்மளுடைய நினைவு இருக்கு. ஆனா இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பைத்தியகாரத்தனம் கிடையாது, பகவான் நினைச்சா அப்படிதான் இருக்கும். பகவத் சங்கல்பத்துலதானே எல்லாம் இருக்கு. பகவான் என்ன பண்ணான் ஸ்ரீ ராமாவதாரத்துல, அபி விருட்சாக பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக விஷயே தே மகாராஜ ராம வியசனகர்ஷிதாக. அழகான ஸ்லோகம். சுமந்தரர் சொல்ற, தசரதர்கிட்ட வந்து சொல்ற, மகாராஜா உம்முடைய ராஜ்யத்திலே ஸ்ரீராமனை பிரிஞ்சு விரக்ஷங்கள் கூட கஷ்டப்படுறது, விரக்ஷத்திலோட சரியா பூக்கள்லாம் பூக்க மாட்டேங்கிறது, மரங்கள்லாம் கண்ண ஜலம் வடிக்கிறது, இதோ என்னுடைய குதிரைகள் உஷ்ணமஸ்ரு விமுஞ்சந்தஹானப்ரவர்த்தந்த வர்த்மனி, என்னுடைய குதிரைகள் இருக்கோ இல்லையோ திரும்பி வரமாட்டேங்கிறது ராமன் இல்லாம, தண்ட ஜலஞ்சலமா கொட்டுறதான் குதிரைகளுக்கு. ராமன் இல்லாம நான் அது திரும்பி போகிறேன் ராஜ்யத்துக்கு அப்படின்னு திரும்பி வரமாட்டேங்கிறது. ஆக குதிரைகள் போன்ற மிருகங்கள் என்ன, மரங்கள் போன்ற தாவரங்கள் என்ன, எல்லாமே ராமனை பிரிஞ்சு வாட்டத்தோட இருக்கு. விஷயத்தே மகாராஜா ராம வியசன கர்ஷிதா, எல்லாமே துக்கப்பட்டு இருக்கு அப்படின்னார். சத்தியமான வார்த்தை, வால்மீகி சொன்ன வார்த்தை. எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தினாலே அயோத்தியில இருக்கிற ஜனங்களுக்கு பெருமாள் கிட்ட பிரீத்தியும் பக்தமும் அப்படி கொட்டி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மற்ற சேத்தன வஸ்துக்கள் மிருகங்கள் பட்சிகள் உட்பட தாவரங்கள் உட்பட எல்லாத்துக்கும் ஸ்ரீராமன் கிட்ட பெருமாள் கிட்ட அப்படி ஒரு பக்தியும் அப்படி ஒரு ஸ்நேகமும் இருந்துதான். பகவான் நினைச்சா இது வேணா நடக்கும். அது இருக்க அந்த சுபாவத்தை பகவான் தானே கொடுத்துருக்கான், அதனால அவனால முடியும். அதனால இது ஒண்ணும் முடியாத விஷயம் இல்ல, சர்வசக்தனான அவனால முடியாத விஷயம் இல்ல, அவன் நினைச்சா எதுவும் நடக்கும். அது ஆழ்வார் அதை நினைக்கிறார். பகவத் சங்கல்பத்தினாலே எல்லாம் அப்படி இருக்கிறதாக ஆழ்வார் நினைக்கிறார். அப்படியோட இல்லாத ஒண்ணு நினைக்கல, எல்லாமே இருக்கிறதா பகவத் சங்கல்பத்தினாலே இருக்க முடியுங்கிற அப்படின்னா அதை ஆழ்வார் நினைச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் நாரை அன்பில் பக்ஷி கடல் காற்று மேகம் எல்லாம் பகவான் பிரிஞ்சு கஷ்டப்படுறதா அப்படின்னு நினைச்சு நீங்களாம் இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு அவர்களோட சேர்ந்து இருந்து அந்த துக்கத்தை அனுபவிக்கிறாரா. அழகா சொல்ற, பகவத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்கையாய் தத் விஸ்லேஷத்தாலே அத்தியந்த மோசன்னையாயிருந்தாள் ஒரு பிராட்டி சுதிஷ்டி கோச்சரமான பதார்த்தங்களுடைய பிரவிற்த்தி விசேஷங்களையும் பகவத் விஸ்லேஷ ஜனக துக்கஹேதுகமாக சுவாத்மா அனுசந்தாத்தாலே அனுசந்தித்து, தன்னை போல அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா, தான் கஷ்டப்படுற மாதிரி அதுவும் கஷ்டப்படுறது நினைச்சிட்டு இருக்கு. அந்த சேத்தனா சேத்தன பதார்த்தங்களை குறித்து நீங்களும் நான் பட்டது பட்டிகோளாகாதே என்கிறார். நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கும் வந்துட்டா, நீங்களும் பகவான் கிட்ட மனசை பறி கொடுத்துட்டங்களா, நீங்களும் பகவானுடைய பிரிவினாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கங்களா, அதான் இப்படி இருக்குங்களா அப்படின்னு அவத்தோட வார்த்தை சொல்லுகிறார். அழகாக இதனால என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னு கேட்டானா, இப்படிதான் இருந்தபடியினால அதி கிளேச க்ஷண விரகம், அதாவது இந்த திருவாவில சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பகவானுடைய விஷயம் பகவானுடைய பிரிவு இருக்கோ, பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய பிரிவு அது ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாது அப்படிங்கறத இங்க சொல்ற. பகவானுக்கு அப்படி ஒரு குணம் உண்டு, அவனுடைய பிரிவை யாரும் தாங்க முடியாத அளவு பண்ணக்கூடியவன்.
சௌரேஹே க்ஷண விரஹத சாது சஹத்வம் ஜகாத அப்படின்னு தாற்பாடு ஸ்லோகத்துல நித்ராதிச்சேதகத்வாதன் ஆரம்பிச்ச ஸ்லோகம். க்ஷண விரகம், ஒரு க்ஷண காலம் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சா கூட அந்த நிலைங்கிறது துஸ்ஸகம், அதை சகிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு திருவாய்மொழி அந்த இந்த பதிகத்துல. ஒவ்வொரு பதிகத்திலயும் ஒவ்வொரு குணம் உண்டு இல்லையோ. இந்த பதிகத்துல என்ன கேட்டானா, அதிக்லேச க்ஷண விரகம், ஒரு க்ஷண காலம் அவனை பிரிஞ்சது கூட அதிக்லேசம், மிகவும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அந்த அளவு உன் போக்கியமானவன், அவனை விட்டு கொஞ்சம் கூட பிரிய முடியாது அப்படின்னு, அந்த அளவு போக்கியமானவன் அப்படின்னு இங்க சாதிக்கிற. இதுல முதல் பாசுரத்துல நோயும் பயணமையும், அதாவது வாயும் தெரியகுணம் காணல் மடநாராய் அப்படின்னு நாரையை குறித்து பேசுகிற பாசுரம் முதல் பாசம். ஒன்னு ஒன்னு கூட கூட பேசுற நாரையானது வெள்ளையா இருக்கு, தனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கு, ஒன்னும் செய்யல. நல்ல ஆகாரம் கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக பார்த்துட்டு இருக்கு, வெளுப்பாக இருக்கு, அது அப்படியே அசையாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அதை நினைச்சு ஆழ்வார் என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, நம்மை போல துக்கத்துல இருக்கா போல இருக்கு, நாம தான் துக்கத்துல அப்படியே விரிச்சு பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் துக்கத்துல இருக்கா போல இருக்கு அப்படின்னா. அது மட்டும் இல்ல, அது அப்படியே வெள்ளையா இருக்கிறத பார்த்து ஓ வியோக துக்கம் போல இருக்கு. வியோக துக்கத்துலாம் எப்படி உடம்புல நிறம் மாதிரி வெளுப்பு நிறம் அப்படிங்கறது வரும், கனகாலம் பிரிஞ்சா கூட உடம்புல வெளுப்பு நிறம் வந்துருமா வியோகத்துல, அதனால இதுவும் வியோக துக்கத்துல இருக்கா போல இருக்கு அப்படின்னு அதையும் பாவிச்சுண்டார். பாவிச்சுன்னு அதோடு கூட அந்த நாரையோடு கூட பேசுறதாக இருக்கக்கூடிய பாட்டு இது. வாயும் திரைவளும் காணல் மடநாராய், ஆயும் அமருலகில் துஞ்சிலும் நீ துஞ்சாயால், நோயும் பயரமையும் மீதூரையும் மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சங்கோன் பட்டாயே. வாராய் நாரையே, உன்னோடு கூட உனது தோழி இருக்கிறாய், நீ தூங்கினால் கூட அவள் தூங்காமல் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது அவள் தூங்கினாலும் நீ தூங்காமல் இருக்கிறாயே. அது மட்டுமல்ல, சுபாவத்தினாலேயே தூக்கமே இல்லாதவர்கள் தேவர்கள், அவர்கள் தூங்கினாலும் நாரையே நீ தூங்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய். ஏன், என்ன காரணம்? எம்பெருமானை பிரிந்து நான் வருத்தப்பட்டு என் உடம்பிலே அழகு குறைந்து விட்டது, அப்படியே எம்பெருமான் உன் மனசையும் அபகரித்துக் கொண்டானா, நீயும் அவனை விட்டு பிரிந்தாயா, அந்த பிரிவு தாங்காமல் தான் என்னைப் போலே நீயும் கஷ்டப்படுகிறாயா, அதனால்தான் தூங்க முடியாமல் அப்படியே நிற்கிறாயா, அதனால்தான் உன் உடம்பும் வெளுத்து விட்டதா அப்படின்னு நாரையோடு கூட கேட்கிறார். வாயும் திரைகளும் காணல் மடநாரால், அதாவது இந்த பிராட்டி இப்படியே போகும்போது சமுத்திர தீரத்துல சமுத்திரத்தின் பக்கத்துல அந்த சமுத்திர ஜலமே சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு உப்பங்கழி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நாரை இருக்கான், அந்த நாரையோடு கூட வார்த்தை சொல்றார் அப்படின்னு இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, வாயும் திரை நன்னாக மேல மேல வரக்கூடிய அலைகள், அது மேல் மேலே கிளம்பி இந்த இடத்துல பட்டு இருக்கான், அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மடநாராய், வினயமுள்ள நாரையே என்ன அர்த்தம், நீ தூங்கலையா, ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயாள், ஆய் அப்படின்னா தாயின் அர்த்தம், அம்மான் அர்த்தம், இந்த இடத்துல அம்மாவை போல இருக்கக்கூடிய தோழின்னு அர்த்தம். அம்மா கூட இவ கூட இருந்து எப்பவுமே பாத்துக்கிட்டது இல்ல, ஆனா தோழி எப்பவுமே பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான், தூங்காம பாத்துட்டு இருக்காளா இந்த நாயகியோட கூட எப்பவும் பேசிட்டு இருக்கா, யார் தூங்கினாலும் அந்த தோழி தூங்குறதே கிடையாது, ஆனா அம்மா போல நீ இந்த தோழியானவள் தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துட்டு இருக்கா. அதாவது தூங்காத வஸ்து ரெண்டு சொல்ற, ஒன்னு ஆய், ரெண்டாவது அமருலகம், அமருலகம்னா தேவர்கள், தேவர்கள் தூங்க மாட்டாங்கிறது பிரசித்தம், அவளுக்கு தூக்கம் கிடையாது,
அம்மாவா இருக்கிறவள் அந்த பெண்ணோட கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்மாவானவள் அவளும் தூங்க மாட்டாள். அம்மாவை போல இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தோழிகளும் தூங்க மாட்டோம். அந்த தோழி தான் இப்ப அம்மான்னு சொல்றா. ஆனா சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி தூங்காமல் பக்கத்துல இருந்து பார்த்துக்கக்கூடிய தோழியே தூங்கினாலும் தூங்கிடுவான். தூங்குற சுபாவமே கிடையாது, தூங்காம இருக்கிறதா சுபாவம் இருக்கிற தேவர்கள் கூட தூங்கினாலும் தூங்கிடுவான். ஆனாலும் நாளையே நீ ஏன் தூங்காம இருக்கங்கிற, உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? அவ தூங்கினாலும் நீ தூங்காம இருக்கியே. தூக்கமே இல்லாதவா தூங்கினா கூட உனக்கு தூக்கம் வரலையே. ஆயும் அமருலகில் துஞ்சிலும் நீ துஞ்சா ஐயா, என்னாச்சு உனக்கு? நோயும் பயலமையும் நீ தூர, உனக்கும் நோய் வந்துருத்தா? உனக்கும் மானச வியாதி வருத்தம் வந்துருத்தா? இல்ல உனக்கும் உடம்பு வெளுத்து போடுச்சா? இதெல்லாம் மேல மேல பரவ எம்மையை போல நீயும் ஆயிட்டியா? திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே, திருமாலால உன் மனசு அபகரிக்கப்பட்டதா? அவனிடம் நீ உன் மனசை பறி கொடுத்து விட்டு அவனை பிரிந்த அந்த துக்கத்திலேயே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உடல் வெளுத்து இருக்கிறாயா? அப்படின்னு அழகா சொல்ற. நீ உறங்கிலும் உறங்காத உன்னுடைய தோழி மாறும் சுவாவத்தையே உறங்காத தேவலோகம் உறங்கிலும் நீ உறங்கிறதில்லை. ஆகையால் கிரகம் வசனவைவன் எத்தாலே அபிபூதியான என்னை போலே நீயும் எம்பெருமானை ஆசைப்பட்டாய் ஆகாதே என்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானி ஆசைப்பட்டாயா? அவன் உன்னை விட்டு போயிட்டானா? பிரிந்து போய்விட்டானா? அதனால இந்த கஷ்டத்தினால இப்படி இருக்கியா என்பதாக அழகாக பேசுறேன். நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே அப்படின்னு அழகான வார்த்தை. உனக்கு என்ன கஷ்டம்னா பகவான புரிஞ்ச கஷ்டம் தான், உனக்கு வேற கஷ்டம் இல்லைங்கிறது அழ்வார் புரிஞ்சுட்டு இருக்கார். அழ்வார் அந்த மாதிரி அவர் மாதிரி அவர் கருதி வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. அடுத்த இரண்டாவது பாசனம், கோட்பட்ட சிந்தையாய் கூர்வாய அன்றிலே சேர்ப்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தந்துராய் தாமம் காமுற்றாயே. இந்த பாட்டில அன்றில் பக்ஷி அவர் பேசுகிறார். அன்றில் பக்ஷின்னு ஒரு பக்ஷி, கவுஞ்ச பக்ஷின்னு இதுக்கு சம்ஸ்கிருதத்துல பெயர். இது ஆணும் பெண்ணும் எப்போதும் சேர்ந்து இருக்கும், சேர்ந்து இருக்கும் மாத்திரமல்ல, இது என்ன பண்ணும், ஆணும் பெண்ணுமாக ரொம்ப நெருக்கமா இருந்து அந்த வாயும் இந்த வாயும் வாய் அழகும் கோர்த்து அப்படிதான் படுத்துக்கும். இது ராத்திரி வேளையில அப்படிதான் இருக்கும். இத வந்து நல்ல காதலர்களுக்கு உதாரணம் இந்த அன்றில சொல்றது உண்டு. கௌஞ்ச பக்ஷிய கௌஞ்ச விசுவநாதேகம் அவதி காமோஹிதம் ராமாயணத்திலேயே வருது. இது இந்த ரெண்டு வாயும் இப்படி கோத்துண்டு அழகு கொண்டு கோத்துண்டு அப்படிதான் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு காரணத்தான ஒரு சில காலம் அந்த அழகு அப்படி பிரிஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, உடனே அது கத்த ஆரம்பிச்சு அந்த பிரிவு பொறுக்காது. அது உடனே குற ரெவில பசித்துவம் உடனே அது கத்த ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் சேர்ந்துக்கும் வாய்னாலே, எப்போ அது பிரிஞ்சா உடனே கத்தாகும். ஒரு பெரிய துவனியில ரொம்ப பெருசா கத்துமா அந்த அன்றிலுடைய அந்த துவனி இருக்கலையோ, இது வந்து காதலர்களுக்கு சகிக்க முடியாது. அதுவும் பிரிவில் இருக்கக்கூடிய காதலர்கள் இந்த அன்றைய துணையை கேட்டு, ஐயோ அம்மை போல அதுவும் கஷ்டப்படுறதே அப்படின்னு அவ இன்னும் கஷ்டப்பட்டு அவ பேசுவாள். அந்த மாதிரி இப்போ அன்றில பார்த்து ஆழ்வார் பேசுற அன்றில் பறவையே, நீ ஆனவள் அந்த இன்னொரு அன்றிலை உன்னுடைய ஜோதியாக இருக்கக்கூடிய அன்றிலை பிரிந்ததனாலே நீ மிகவும் குரூரமாக சப்தத்தை செய்கிறாய். நீயும் எம்பெருமானால் மனசு அபகரிக்கப்பட்டாயா? அதனால் உனக்கும் யாமங்கள் எல்லாம் நீண்டு போகின்றனவா? ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு மணிகாலமும் மிகவும் அதிகமாக நீண்டு போய் இருக்கிறாயா? அதனால்தான் நீ ராத்திரி வேளையிலே படுக்காமல் இப்படி கத்திக் கொண்டிருக்கிறாயா? எம்பெருமானுக்கு அடிமையாக ஆட்பட்டு இருக்கிற என்னை போல் நீயும் அங்கே பாம்புனையிலே பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெருமெருமான் பெரிய பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய தாமரை பூ, திருவடிகளிலே இருக்கக்கூடிய துளசி, அந்த துளசியை ஆசைப்பட்டாயா? அவன் மேல் ஆசை வைத்தாயா? அவனுடைய திருவடி மேல் ஆசை வைத்தாயா? அவனுடைய தன் துழாய் தாமம் அப்படின்னு திருத்துழாய் மாலையை ஆசைப்பட்டாயா? ஆனால்தான் இப்படி இருக்கிறாயா என்று கேட்கிறார்.
கூறப்பட்ட சிந்தையாய் கூர்வாய அன்றிலே. கூர்வாய அப்படின்னா குரூரமான அர்த்தம். அதாவது அந்த அன்றினுடைய சப்தம் இருக்கே அது நமக்கே கேட்க முடியாது. ஐயோ இப்படி கஷ்டப்படுறதே, எதுக்காக இப்படி கத்துறதுன்னு தோணும். ஏதோ உயிரே போன மாதிரி கத்தும். அந்த ஒரு கஷ்டகாலம் பிரிஞ்சுதுன்னா அப்போ கோட்பட்ட சிந்தையாய் உன்னுடைய மனசும் நீ பறி கொடுத்துட்டாயா? கோட்பட்டான்னா பறி கொடுத்துட்டியே. உன்னுடைய மனசும் யாரா ஒருத்தன் பலாத்காரமாக எம்பெருமான் எடுத்துக்கொண்டு போயிட்டானா? சேற்பட்ட யாமங்கள் எத்தனை தீர்க்கம் சேற்பட்டான தீர்க்கமான நீண்ட யாமங்கள் எம்பெருமானை பிரிந்திருந்தால் ஒரு கணங்களும் தொட்டில் யுகாயுதே கிருஷ்ண துவாம் அபசியதாம் அப்படின்னு சொல்ற ஏத்தியிலே கிருஷ்ணனை பார்த்து கோபியர்கள் சொன்னார்கள், உன்னை பிரிஞ்சு இருக்கும் போது ஒரு கண காலம் அப்படிங்கிறது ஒரு யுகம் மாதிரி போறது அப்படிங்க. அந்த மாதிரி அண்டிலுக்கும் அந்த மாதிரி இருக்கான் இப்போ. அப்போ ஒவ்வொரு ஜாமமும் போறது கஷ்டமா இருக்கு. அதுல சேராது இறங்குதியால் அந்த ஜாமங்களில நீ சேராமல் நீ உறக்கத்திலே சேராமல் இப்படி கத்துகிறாயே. ஆட்பட்ட எம்மை போல் பகவானுக்கே ஆட்பட்ட பகவானுக்கே தாசியம் வேணும் என்று இருக்கக்கூடிய எம்மை போல நீ வாய்ப்பிய நீயும் அரவணையான் தாட்பட்ட தந்துதாய் தாமம் தாமுற்றாயே. அந்த அரவணையான் சொல்ற இங்க பிள்ளான் அழகா பெரிய பெருமாள் சாதிக்கிற அரவணையான்னு சொல்லும் போது ஸ்ரீரங்கநாதரை கொண்டு வந்து விடுற. கூர்வாய் அன்றிலே அபகிருதமான நெஞ்சை உடையாய் நீளிய ராத்திரிகளிலும் உறங்காதே இறங்கான் என்றாய். நீயும் என்னை போலே பெரிய பெருமாள் திருவடிகளில் திருத்துழாய் ஆசைப்பட்டாய் ஆகாதே என்கிறாள். பிள்ளான் அழகாக நாயகி பாவத்தில் சொல்லும் போது என்கிறாள் அப்படின்னு அப்புறம் ஆழ்வாராவரசு என்கிறார் அப்படின்னு என்ன கேட்டா அந்த பாவத்தை தனக்கும் பிள்ளான் வரவேற்கிறார். ஆழ்வாருக்கு என்ன பாவமோ நாயக பாவம் அந்த பாவம் வியாக்கியானத்தை அருள் செய்கிற பிள்ளானுக்கும் வருது. அதான் பெரிய பெருமாள் திருவடிகளிலே திருத்துழாய் ஆசைப்பட்டாய் அப்படின்னு அரவணையான் அப்படின்னு பாம்பனையாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்கு சொல்றதான். அவனுடைய தாட்பட்ட தந்துனாய் காமம் காமுற்றாயே எம்பெருமான் திருவடியில தாட்பட்ட தாழ்னா திருவடி அரவணையான் தாழ்பட்ட அவனுடைய திருவள்ளில இருக்கக்கூடிய தந்துராய் தாமிய குவிந்த திருத்துழாய் மாதிரி நீ ஆசைப்பட்டாயோ அப்படின்னு நீயும் அப்படின்னு சொல்லப்படினால நானும் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறது தெரியுது. அது மாத்திரம் இல்ல ஆட்பட்ட எம்மே போல் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ என்னை போல நீயும் கஷ்டப்பட்டாயா அப்படின்னு சொல்லப்படினால ஆழ்வாருக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கு அப்படிங்கறது இதுல நன்னாவே தெரியுது இந்த இடத்துல. இப்படி இரண்டாவது பாசுரம் அழகாக இருக்கு. இந்த பாசுரங்கள் இருக்கு இல்லையோ இந்த வாயுந்திரைகளும் ஆரம்பிச்சு இருக்கிற பாசுரங்கள் இத சரியா சம்ஸ்கிருதத்தில் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகமா மாற்றி சில ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இருக்கு. குரரிவிலபசிப்பம் வீத நித்ரான சேஷே ஸ்வபதி ஜகதி ராத்யாம் ஈஸ்வர கிரஸ்த போதே வயமிவ சகி கச்சி காட நிர்வின்ன சேதாக நலில நயனகாசோதார லீலே க்ஷணேன. குரரி விலபசித்வம் குரரின் அன்றில் கூட்ட விலபசித்வம் நீ ஏன் அழுகிறாய்? வீத நித்ரா நிசேஷே தூக்கம் போயிடுதா உனக்கு? தூங்காம இருக்கையே என்ன ஆரம்பித்து இங்கே இந்த பதிகத்துல ஆழ்வார் எதை எதை பாடுகிறாரோ எதோட பேசுகிறாரோ அதெல்லாம் அப்படியே அந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. கொஞ்சம் கூட மாறாம இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு எங்க வீட்டில இருக்கு, வெறும் இதனுடைய சாரத்தை மாத்திரம் இல்ல மொழிபெயர்ப்பு மாதிரியே அப்படியே இதே பாவத்தை அங்க கொண்டு வந்து அங்க சாதிக்கிற அதை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. எத்தனை ஆச்சரியமா புராணத்திலயும் இருக்கு, இந்த மாதிரி இங்க ஆழ்வாருடைய திருவாய் மொழியும் இருக்கு அப்படிங்கறது நம்ம நன்னாக ரசிக்கலாம். அப்புறம் இதனுடைய தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை பத்தி பார்க்கும்போது இங்கே கடைசியில சொல்றார் நித்யபூதா அப்படிங்கறது இந்த பத்தனுடைய சாரமாக சொன்னார். அப்படி இல்லாம இதனுடைய சாரம் அப்படின்னு பார்க்கும்போது நித்ராதிச்சேதகத்வாத் அரதிஜனதா அஜஸ்ர சங்கோபஜகத்வாத் அன்வேஸ்தும் பிரேரகத்வாத் விலய விதரணாத் கார்ஷ்ய தைன்யாதிக்ருத்வாத் சித்த
விஷமீகரணத உபசம்சோஷணாவர்ஜனாப்யம் திருஷ்ட்வா ஆஸ்வாதஸ்ய சௌரேஹே க்ஷணவிரஹதசா துர்ஜஹத்வம் ஜகாத க்ஷணவிரஹதசா துஸ்ஸஹத்வம். பகவானை பிரிஞ்சு ஒரு க்ஷண காலம் பிரிஞ்சிருந்தாலும் அதை தாங்க முடியாது அப்படிங்கறது இங்கே 11 பாசுரங்களிலே ஆழ்வார் சொல்ல போறார். அதுல முதல் பாசுரத்திலே சொன்னது நித்ராதி சேதகத்வாத். ஏன் பகவானை பிரிஞ்சு தாங்க முடியாதுன்னா நம்மையும் தூக்கம் வரவிட்டாம பண்ணக்கூடிய ஆனால் எப்படி புரிய முடியும்? தூக்கங்கிறதே கிடையாது. ஆயும் அமரொழிகும் துஞ்சலும் நீ துஞ்சாயால் தேவர்கள் கூட தூங்கிடுவா போல இருக்கு. தூக்கமே இல்லாதவா கண்ணே மூடாதான் தேவர்களுக்கு. இமையே மூடாது கண்ணே மூடாது அவா கூட தூங்கிடுவா போல இருக்கு. இவ தூங்க மாட்டேங்க. ஆக நல்ல பக்தர்களுக்கு அவர்களுடைய தூக்கத்தை கெடுப்பவன் எம்பெருமான். தூங்க விட்டாதபடி தன்னுடைய குணங்களையும் சௌந்தர்களையும் காமித்து அதிலே அவர்கள் ஈடுபடும்படி பண்ணி அவர்களுக்கு வியோக துக்கத்தை கொடுத்து அதனாலே அவர்களை தூங்க முடியாமல் பண்ணி இப்படி எல்லாம் படுத்தக்கூடியவன் எம்பெருமான். ஆக நித்ராதி சேதகத்வம் தூக்கம் முதலியது எல்லாம் இல்லாமல் பண்ணக்கூடிய அளவு உடையவன் என்பதாக அவனுடைய குணத்தை சொன்னார். இது ஒரு நல்ல குணம், கெட்ட குணம் இல்ல, நல்ல குணத்தை சொல்றார். அடுத்து இரண்டாவது பாசுலே அரதிஜனதா அரதினா துக்கம், துக்கத்தை கொடுக்கறான். அன்றி எம்மே போல் கூர்வாய் அன்றிலே செயற்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் நீயும் ராத்திரியில தூங்காமல் என்னை போல நீயும் கஷ்டப்பட்டு இருக்காயா இல்லை அப்படின்னு அண்டிலை பார்த்து சொன்னபடினாலே எம்பெருமானை பிரிந்து கஷ்டம். தூக்கம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, தூக்கம் இல்லாம வெறும் விட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்கிறது இல்ல, கஷ்டம் மனசுக்குள்ள ஒவ்வொரு கணகாலமும் ஒவ்வொரு யுகமா போடுது. அந்த கஷ்டத்தையும் பகவானானவன் அவனை பிரிந்திருந்தால் தூக்கம் தர மாட்டான், அவனை பிரிந்திருந்தால் கஷ்டத்தையே ஒருபாடு நிறைய கொடுத்துருப்பான் அப்படின்னு இந்த மாதிரி குணங்கள்னாலே நம்ம பகவான் ஒவ்வொரு கணமும் அவனை விட்டு பிரிந்தால் அது துஸ்ஸகமா இருக்கும், சகிக்க முடியாமல் இருக்கும் என்ற ஒரு அற்புதமான குணத்தை உடையவன் அப்படிங்கறத இந்த பதிகத்துல சொல்ல போறார். ஆக நம்ம இரண்டு பாசனம் பார்த்திருக்கோம். அது அசுர சங்கோபகத்வாது அப்படிங்கறது மூன்றாவது பாசம். தாமுற்றதையரவோடு என்ன இராப்பகல் நீ முற்ற கந்து இலாய் நெஞ்சிருகி எங்குதியால் தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்ந்த எந்த யாம் உற்றது உற்றாயோ வாழி கனை கடலே. அடுத்து இங்கே கடலை பார்த்து பேசுகிறார். ஐயோ கடலே, நீ நாள் முழுவதும் தூங்காமல் மனசு உருகி உருகி கஷ்டத்துடன் சப்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ என்று பேரிரைச்சலோடு இருக்கிறார். நீயும் எம்பெருமான் மேலே ஆசைப்பட்டாயா? அந்த எம்பெருமான் கிடைக்காமல் உனக்கும் சோகம் இருக்கிறதா? இலங்கையை எரித்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசைப்பட்டு நான் எப்படி கஷ்டப்படுகிறேனோ அப்படி என்னை போலே நீயும் துக்கப்பட வேண்டுமோ? வேண்டாம், நீயாவது எம்பெருமானுடன் சேர்ந்திருந்து பல்லாண்டு காலம் வாழி வாழி வாழ்ந்திருப்பாயாக, உன்னுடைய துக்கம் நீங்கி நீ சுகமாக இருப்பாயாக என்று சொல்லுகிறார். காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பகல் நீ முற்ற கண்டுயிலாய் நெஞ்சிலங்கி ஏந்துகிறார். வாழி கனை கடலே முடியுது, கனை கடலே கணைக்கின்ற கடல் சப்தம் போடுறதாம். அதான் அடுத்து பாக்குற கடல் பெருசா ஹோன்னு இறைச்சல சத்தம் போடுறது. ஏன் இது சத்தம் போடுறது அப்படின்னா எம்பெருமானை பிரிஞ்ச கஷ்டத்துல சத்தம் போடுறது அப்படின்னு நினைச்சு விட்டார். அதனால பார்த்து கனை கடலே காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பகல் எல்லேன்னு கூப்பிடுற நான் காமுற்ற காமுற்றுனா ஆசைப்பட்ட விஷயம் அது கைக்கு கிடைக்கல, ஆசைப்பட்ட விஷயம் கைக்கு கிடைக்கல நான் கஷ்டப்படுறேன், நீயும் அப்படிதானா? ராப்பகல் முற்ற ராத்திரி ஆனாலும் சரி பகல் ஆனாலும் சரி அகோராத்திரம் நீ தூங்குறதே கிடையாது. நெஞ்சுருகி ஏங்குதியா நீ முற்ற கண் துயிலாய், நீ நான் எப்பாவது தூங்குற எப்பவுமே தூங்குறது கிடையாது. நெஞ்சுருகி ஏங்குதியா எப்பவுமே நெஞ்சில் உருக்கத்தோடு கூட ஏங்கி ஏங்கி பேரிரைச்சலோட நின்று இருக்க நீ முற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ் நயந்த யாம். என்ன பண்றேன் கேட்டா இலங்கையிலே தீ வைத்த எம்பெருமான் இருக்கானே அவருடைய திருவடியிலே ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நான் யான் உற்றது உற்றாயோ, எனக்கு என்னவோ அதான் உனக்கும் ஆயிடுதா, என்னுடைய துக்கம் உனக்கும் அதே மாதிரி துக்கம் ஆயிடுதா? வாழி வேண்டாம், நீயாவது சந்தோஷமாக இரு, நீயாவது வாழ்ந்துரு, உன்னுடைய துக்கம் போய் வாழ்ந்துரு அப்படின்னு அதுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு பாசுரம். இங்கே எல்லே அப்படின்னு அழகா, அதாவது ஒரு சமுத்திரத்தோட பேசுற கடலே, அந்த கடலேன்னு சொல்லாமல் எல்லே அப்படின்னு சொல்லும் போது ஒரு தோழியும்
இன்னொருத்தையும் பரஸ்பரம் எத்தனை உரிமையோட பேசுவாளோ அந்த மாதிரி உரிமை அப்படிங்கறது இந்த இடத்துல தெரியுது. இங்கேயும் சுவாமி தேசிகன் அழகாக சொன்ன ஸ்லோகம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல அதஸ்ர சங்கோபகத்வாது, எப்பவுமே எல்லா காலத்திலும் க்ஷோபத்தை உண்டாக்குபவன். நீ முற்ற கந்துயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியான், நீ தூங்குறதே கிடையாது கடலே, நீ தூங்குறதே கிடையாது நெஞ்சு உருகின்ற எப்பவும் ஏக்கத்தோடயே இருக்கார். அந்த மாதிரி பெரிய ஏக்கத்தையும் பெரிய துக்கத்தையும் எம்பெருமான் தன்னுடைய பிரிவிலே கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு குணம். ஆக இந்த மாதிரி குணங்கள்னாலே எம்பெருமான் ஆனவன் ஒரு க்ஷணகாலமும் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாத அளவு அற்புதமான குணங்களை உடையவன் அப்படிங்கறத இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் தொடர்ந்து சொல்றார். இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களோடு ஆழ்வார் பேசுவதை நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆ தேசிகன் திருவடிகளே சரணம்.